Hi students, this is Alex here. Example 3.40. A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. Reference kaga na or chinna diagram eduthukuren. Idu Chennai to Virudhachalam. So inda edathula na C appdi eduthiruken, inge V appdi eduthiruken. Idoda distance vandu namakku 240 km irukku. இதில் நமக்கு வந்து பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு. இதில் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து டேக்ஸ் 1 hour மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுது, பட் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு 1 hour அதோட அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இதை நம்ம கிராஸ் மாடல் பண்ணால் டைம் இங்கே வந்துடும், ஸ்பீடு கீழே எடுத்துக்கலாம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பிரஷனால் எழுதுறோம். அதாவது பேசஞ்சர் ட்ரெயின் டேக்ஸ் 1 hour மோர் தேன் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 1, அதாவது time of passenger train minus time of express train, இதுதான் வந்து 1 hour. அதாவது இதோட டிஃபரன்ஸ் வந்து 1 hour. அதனாலதான் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து டேக்ஸ் 1 hour மோர் தேன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு போட போறோம். ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் மைனஸ் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு மறுபடியும் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஈக்குவல் டு 1. இப்போ கொஸ்டின்ல ஸ்பீடை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது த ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் அன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பை 20 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸ் அப்படின்னா நம்ம பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து அதோட 20 km/h கம்மியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது த ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் less than the express train by 20 km/h. so இது நம்ம வந்து ரெண்டு விதமா ஃப்ரேம் பண்ணலாம். so இப்ப நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடை வந்து x அப்படின்னு எடுத்தா, அப்ப பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து இதோட கம்மி இல்லையா, எவ்வளவு கம்மின்னு கொடுத்துருக்காங்க 20 km/h. இப்படியும் எடுக்கலாம், ஒருவேளை நான் பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்பீடு வந்து எக்ஸ் பிளஸ் 20 வரும். நான் வந்து இதே எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் லெஸ் தேன் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பை 20 கொடுத்துருக்காங்க. அதனால நான் இது எக்ஸ் மைனஸ் 20 அப்படின்னு போட்டாச்சு. இது அப்படியே டேரக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஸ்டின் வந்து 240 km கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த ஸ்பீடு வந்து எக்ஸ், இந்த ஸ்பீடு வந்து எக்ஸ் மைனஸ் 20. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே கிளியராக எழுதிடுறேன். அதாவது distance equal to 240 km, express train speed equal to x, passenger train speed is equal to x minus 20. இதெல்லாத்தையும் இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் 240 divided by speed of the passenger train x minus 20 minus இது 240 divided by speed of the express train இது x equal to 1. சோ இது நம்ம அதிலே சொன்ன மாதிரி இதை நம்ம x னு எடுத்திருந்தா இதை நம்ம x னு எடுத்திருந்தா இது x plus 20 ஆயிருக்கும். எப்படி போட்டாலும் ஆன்சர் சேம் தான். சோ நான் கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாதிரி அது லெஸ் அப்படின்றனால நான் மைனஸ்ன்ற ஆப்ஷன் எடுத்து x minus 20 ன்ற ஆப்ஷன் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இதுக்கப்புறம் டைரக்ட் சிம்பிளிஃபிகேஷன் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்மும் வரும், அதாவது எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸ்னு வரும். இப்போது இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ என்ன ஆகும், 240x மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம், 240 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு 1. இப்போ நியூமரேட்டரில் 240x இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 240x ப்ளஸ் 240 இன்ட்டு 20, 24 இன்ட்டு 2 வந்து 48, அதில் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும், ஹோல் டிவைட் பை இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ஈக்குவல் டு 1. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு 4800 இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x. இந்த 4800 இந்த பக்கம் எடுத்துருவதெல்லாம், அப்போ நமக்கு ப்ராப்பர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 4800 வித் மைனஸ் சைன், சம் வந்து மைனஸ் 20. ஸோ ரெண்டு நம்பர் எடுக்கணும். ஸோ இது ரெண்டு நம்பருக்காக நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், 4800. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 டைம் போட்டிங்கன்னா 2400 வரும், இது 2 டைம் போட்டிங்கன்னா 1200 வரும், இது 2 டைம் போட்டால் 600, இது 2 டைம் போட்டால் 300. ஸோ நமக்கு வந்து 20 இந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் 20 வர்ற மாதிரி எடுக்கலாம். 2 டைம் போட்டால் 150, 2 டைம் போட்டால் 75, அகைன் இதை 3 டைம் போட்டால் 25, அதுக்கப்புறம் ஃபைனலாக 5 and 5. இதில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு 16 வரும் இல்லையா. ஸோ நம்ம 5 அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தா என்னாகும், இந்த 5 சேர்த்துக்கலாம். அப்போ இதுவே வந்து 16 into 5 80 ஆச்சு. அதுக்கப்புறம் மீதி நம்பர்ஸ் எடுத்தால் இது வந்து 4 4 3 12 12 5 60. ஸோ 60 and 80 இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 வரும். ஸோ அப்போ நம்ம இதை 80 and 60 அப்படின்ற காம்பினேஷனில் இங்கே மைனஸ் 80 எடுக்க போகிறோம், அப்போ தான் மைனஸ் 20 வரும். ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்முக்கு நம்ம மைனஸ் 80x ப்ளஸ் 60x அப்படின்னு போட்டாச்சு, மீதியெல்லாம் ஆசிட்டி செலவியாச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் எக்ஸ் காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 80, இதில் 60 காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 80 வரும் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 80 காமனாக எடுத்த பிறகு எக்ஸ் மைனஸ் 80 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனி ஈக்குவல் 0 போட்டால் எக்ஸ் வந்து 80, எக்ஸ் வந்து மைனஸ் 60. இப்போ எக்ஸ்ன்றது ஸ்பீடு, அதனால் இது வந்து நாட் பாசிபிள், ஏன்னா இது வந்து நெகட்டிவ். அப்போது எக்ஸ் வந்து 80, எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம், இங்கே எடுத்திருக்கோம் எக்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்பீடு, அதில் 20 மைனஸ் பண்ணால் பேசஞ்சர் ட்ரெயின் ஸ்பீடு வரும். அப்போது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்பீடு ஈக்குவல் டு 80 km/h, அதேமாதிரி பேசஞ்சர் ட்ரெயின் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு அதில் 20 சப்ட்ராக்ட் பண்ணும், 60 km/h. இங்கே பார்த்தீங்களா எக்ஸ் மைனஸ் 20 எடுத்திருக்கோம். ஸோ பேசஞ்சர் ட்ரெயின் ஸ்பீட். ஸோ கொஸ்டினில் வந்து ரெண்டுமே கேட்டிருக்காங்க, அதாவது ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் போத் த ட்ரெயின். ஸோ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதிகமாக இருக்குது 80, பேசஞ்சர் ட்ரெயின் கம்மியாக இருக்குது 60.